லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் திரைப்படம் தமிழ் சினிமாவில் இந்த வருடம் வெளியான படங்களில் செம ஹிட் அடித்துள்ளது. டாப் வசூல் செய்த படங்களின் லிஸ்டில் இப்படம் ஒவ்வொரு நாளும் டாப் இடத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. படம் வெளியான 12 நாட்களில் உலகம் முழுவதும் 530 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. கேரளா, ஆந்திரா, வட இந்தியா, வெளிநாடு என படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. வெளியான ஒவ்வொரு இடத்திலும் முந்தைய படங்களின் சாதனைகளை முறியடித்து வசூலை வாரி குவித்து வருகிறது. இந்த நிலையில் விக்ரம் படத்தின் 13வது நாள் வசூல் எவ்வளவு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவி வருகிறது. மேலும் 13வது நாளில் 600 கோடியை தாண்டுமா என ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது. தற்போதைய நிலவரப்படி 530 கோடி என்று இருக்கையில் 13வது நாளான இன்றைய வசூல் கிட்டத்தட்ட 50 கோடி இருந்தாலும் படம் 580 கோடியை மட்டுமே எடுக்க முடியும் என்று பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய நாளிலும் கிட்டத்தட்ட 90% திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடுவதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி நேற்றைய வசூலை விட இன்று அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நிச்சயம் படம் 13வது நாள் முடிவில் 570 முதல் 580 கோடி வரை வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.